மைசூர் கீரை சுண்ட வைக்கிறதுக்காண்டி பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் கொஞ்சோண்டு கடுகு. வெடித்ததுமே நான் இந்த மாதிரி ஈராங்காய், சின்ன ஈராங்காய் நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சின்ன ஈராங்காய் இல்லைனாலும் நான் பெரிய ஈராங்காய் தான் அரிஞ்சிருக்கேன். பெரிய ஈராங்காய் சின்னதாக பச்சை மிளகாய் இதை நல்லா அரிஞ்சிட்டு ஒரு விதம் நல்லா வதக்குவோங்க. ஒரட்டு வதங்கின பிறகு நம்ம கொஞ்சோண்டு பலாக்கொட்டை, இங்கே பாருங்கள் சின்னதாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். பலாக்கொட்டை போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பலாக்கொட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அதனால் நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம். பலாக்கொட்டை கொஞ்சோண்டு வெந்த பிறகு நம்ம கீரையை போட்டு விட்டுடலாங்க. இது மூடி வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்டு பாருங்கள், அப்போ நல்லா இந்த வரு வெந்துருச்சு பலாக்கொட்டை. இப்போ நம்ம இதில் இதுக்கு மேலே குழையெல்லாம் வேணாங்க, நம்ம இதில் இனி கீரை வச்சு விட்டுடலாம். மைசூர் கீரை அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு இது. இது பல பேரில் இங்கே அறியப்படுது மைசூர் கீரை. பிறகு தமிழ்நாட்டில் மதுரைக்கீரை அப்படின்னு இது அறியப்படுது. அதுக்கப்புறம் இங்கே பிறகு மொட்டைக்கீரை, கருவேப்பிலை கீரை அப்படின்னு டிஃப்ரெண்ட்டான பேரில் அறியப்படுது இது. இப்போ நம்ம ஊர்லெலாம் மதுரைக்கீரைன்னு தெரியுது. இது அவ்வளோ டேஸ்டியாகவும் ருசியாகவும், கொஞ்சம் பலாங்கொட்டை போட்டுச்சுன்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். திறந்துட்டுங்க, கிண்டி விட்டுருவோம். தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இது நம்ம நல்லா தண்ணியெல்லாம் வற்ற வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாம் நல்லா வத்திடுச்சு, நம்ம இதில் தேங்காய் போட்டு விட்டுடலாம். தேங்காய் நம்மளுக்கு தேவையான அளவு ருசிக்கு தக்கன போட்டு விடலாம். எனக்கு தேங்காய் ரொம்ப வேணும், அதனால் நான் இந்த இதுக்கு ஒரு கப்பு தேங்காய் போட்டு விட்டுருக்கேன். தேங்காய் கூட போடும்போது பார்த்தீங்களா, நல்ல வெள்ளை கலரு, பச்சை கலரு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் எல்லாம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த சூட்டிலே வெந்துடும். உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே இறக்கி விட்டுடலாம். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண விட்டுறாதீங்க. பிஸ்குன்னு நம்மளுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து விடணும்னா இந்த ஒரு தோரங்கறியும் அப்புறம் ஒரு ஊறுகாவும், இல்லாட்டி மீன் வறுத்தது, இல்லாட்டி முட்டை பொரிச்சது, இது எதனாசில் இருந்தேன்னா ஒரு ஸ்கூலுக்கு காலையில் டிஃபன் கொண்டு போய் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கீரைகள் எல்லாம் பிள்ளைகள் நிறைய சாப்பிடணும். அப்போ கீரகை சாப்பிட்ற பிள்ளைகளுக்கு இது நல்லா, சாப்பிடாத பிள்ளைகளுக்கு ருசியாக இருக்கிறனால டிஃபனில் நம்ம கொடுத்து விடுறதுனாலே சாப்பிடுவாங்க. அப்போ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் போட லைக் பண்ண மறந்துடாதீங்க. பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணப்போ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஓல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நல்ல ஒரு வீடியோமாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் வணக்கங்க.